அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்விற்கு நம்மை பிடித்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பஹு, நான் இந்த அடியானை நேசிக்கின்றேன், நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கும் அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கின்றான், நானும் இந்த அடியானை நேசிக்கின்றேன், நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள் என்று கூறுகிறார்கள். வானத்தில் இருக்கும் அனைத்து மலக்குமார்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு யூதாஉலஹுல் கபூலு ஃபில் அர்த், அந்த நேசத்தை பூமியில் இருக்கும் அனைவருடைய உள்ளத்திலும் அல்லாஹ் போடுகின்றான். அனைவரும் அந்த மனிதரை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நம்மை ஒருவர் நேசிப்பதற்கு காரணம் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ் எப்போது நம்மை நேசிப்பான்? எத்தகர்பு இளைய பின் நவாஃபில், நாம் எப்போது நஃபீலான வணக்கங்களை அதிகமாக செய்வோமோ அப்போது அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். கடமையான அமல்களை தவிர மற்ற அனைத்து அமல்களும் நஃபீலான வணக்கங்கள் தான். நாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல்களை செய்து அவனுக்கு பொருத்தமான அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Live Dawah.